सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम नमः वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहं अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादि इतरतश्चार्थेष्वभिज्ञ स्वराट तेने ब्रह्महृदाय आदि कवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि सवैकिलायं पुरुषः पुरातनो य एक आसीद् अविशेष आत्मनि अग्रे गुणेभ्यो जगदात्मनीश्वरे निमीलितात्मन् निशि सुप्तशक्तिषु स एव भूयो निजवीर्यचोदितां स्वजीवमायां प्रकृतिं सिसृक्षतीं अनामरूपात्मनि रूपनामनि विधित्समानो अनुससार शास्त्रकृत् सवा अयं यत्पदमत्र सूरयो जितेन्द्रिया निर्जितमातरिश्वनः पश्यन्ति भक्ति उत्कलितामलात्मना ननु एष सत्त्वं परिमार्ष्टुमर्हति सवा अयं सख्यनुगीत सत्कतः वेदेषु गुह्येषु च गुह्यवादिभिः य एक ईशो जगदात्मलीलया सृजत्यवत्यत्ति न तत्र सज्जते हस्तिनापुरத்திலிருந்து துவாரகைக்கு கண்ணன் கிளம்பும் பொழுது அங்க வந்து அந்த அவரு இதுல போற ரதத்துல போகிறத பாக்குறதுக்கு பல பேர் அங்க கூடி இருக்கிறவா பெண்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் எப்படி பேசிக்கிறாங்கிறத வந்து ஆரம்பிச்சர் அதுல அவ பேசிக்கிற விஷயமே வந்து உபனிஷத் வாக்கியமும் வேதாந்த வாக்கியங்களும் அந்த வேதத்துல இருக்கக்கூடிய ஆகமத்துல குஹ்யமான ஆகமத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கிறானா எப்படிப்பட்ட கண்ணன் இங்க போகிறான் இவனதானே புராதனஹா புருஷஹான்னு சொல்றா சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீது ஏகமேவாத்வித்தீயம் பிரம்மங்கிறதுக்கு முதல் ஸ்லோகம் சவைகிலாயம் புருஷ புராதனஹா ஏ ஏக ஆசீது அவிசேஷ ஆத்மனின்னு அதாவது வேதாந்தத்தினுடைய ஒரு ஒரு சுருக்கம் கேப்சியூல் நமக்கு இந்த நாலு ஸ்லோகத்துல கொடுத்திருக்காரு அத்வைத வேதாந்தத்தை அப்படி ஒரு கொடுத்திருக்காரு இதுல சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீது அடுத்தது ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி பார்த்த உடனே லீலையா எனக்கு வந்து பலவாறாக சிருஷ்டி செய்யணும்னுட்டு யோசிச்சது அதுக்கப்புறம் அந்த சிருஷ்டியோட கூட சிருஷ்டிய வந்து சரிப்படுத்துறதுக்காக கர்மாக்களை விதிக்கிறதுக்காக செய்முறைகளை விதிக்கிறதுக்காக சாஸ்திரங்களையும் செய்தார் அஸ்ய மகத்துவபூஷ்டஸ்ய நிஷ்வசிதம் ரிக்வேதஹா ரிக்வேதாதிஹீனுட்டு அது ஒண்ணு அதுக்கு மூணாவது ஸ்லோகம் அதுக்கப்புறம் இந்த பக்தியினாலையும் ஞானத்தினாலையும் சாஸ்திரங்கள் மூலியமாக அந்த பகவான அறிய முடியும் மோக்ஷத்தை அடைய முடியும் ஏன்னா இவர் பகவான் தான் சிருஷ்டி ஸ்திதி லயம் இது மூணுத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியவர் காரணமாக இருந்தாலும் இந்த ஜெகத்தோட ஒட்டல்ல அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ஒரு குட்டி லெசன் என் அத்வைதா சொல்லிட்டாரு நமக்கு இந்த நாலு ஸ்லோகத்துல அடுத்தது இந்த இப்படிப்பட்ட பகவத் ஸ்வரூபம் அந்த பகவத் ஸ்வரூபம் எப்பேற்பட்ட அவதாரத்தை எடுத்தார் அடுத்தது யதாஹி அதர்மேண தமோதியா நிருபா ஜீவந்தி தத்ரைஷா ஹி சத்வத கிள தத்தே பகம் சத்தியம் ரிதம் தயாம் யசோ பவாய ரூபாணி தத் யுகே யுகே யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யஹம் அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு இதுதான் இங்கே யதாஹி அதர்மேண தமோதியா நிருபா நிருபாக தமோதியா தமஸ வந்து ஒரு தமஸ் தமப்பூர்வகமான புத்தியை கொண்டவர்கள் எல்லோ அரசர்கள் புத்தியை கொண்ட அரசர்கள் தமோதயா நிருபாக அதர்மேணயதா ஜீவந்தி தமப்பூர்வகமான புத்தி இருக்கலாம் அதாவது தமோ குணத்தினால என்னென்னலாம் வந்து கெட்ட குணங்கள் இருக்குமோ அந்தந்த குணங்களுடன் கூடினவர்கள் அரசர்கள் அந்த அரசர்கள் தர்மத்துடன் வாழ்ந்தார்கள்னா பரவாயில்ல அதர்மேன யதா ஆச்சரந்தி அதர்ம பூர்வகமாக தர்மத்துக்கு விருத்தமான விஷயங்களை அவ எப்ப வந்து செய்யறாளோ அந்த சமயத்துல தத்ர அப்பொழுது ரூபாணி தத்து பலவிதமான யுகே யுகே ஒவ்வொரு யுகத்திலும் ரூபாணி ததத்து பலவிதமான ரூபங்களை எடுத்துக்கொண்டு அவதாரங்களை எடுத்துக்கொண்டு சத்வதா அதாவது சத்துவ குணத்திலிருந்து வரக்கூடிய ரூபங்கள் அந்த ரூபங்களை தரித்து கொண்டு
பலவிதமான விஷயங்களை தத்தே காண்பிக்கிறார். பகம் ஐஸ்வர்யம், சத்தியம், ரிதம், தயாம், யசக, இந்த பல விஷயங்களை, இந்த பலவிதமான பாவங்களை தத்தே பிரகாசப்படுத்துகிறார்னு அர்த்தம். இங்க தத்து தத்தே ரெண்டும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும், ரிப்பீட் ஆற மாதிரி இருக்கும், அதனால நம்ம சிலதை வேறு விதமா அர்த்தம் சொல்லணும் இங்க. சோ இப்ப என்ன இருக்கு, எப்பப்பெல்லாம் அதர்மங்கள் ஏற்படுறதோ, அதர்மத்தினால அரசர்கள் வந்து பலவிதமான கெடுதல்களை இந்த உலகத்திற்கு செய்கிறார்களோ, அப்பொழுது சத்துவமான ஒரு குணத்தை வைத்துக் கொண்டு அந்த சத்துவ குணத்திலிருந்து சத்வதகா பவாய உலகத்தின் நன்மைக்காக, பவாய மங்களத்திற்காக, ரூபாணி ததத்து யுகே யுகே ரூபாணி ததத்து, ஒவ்வொரு யுகத்திலும் பலவிதமான அவதாரங்களை ஏற்றுக்கொண்டு பகம் சத்தியம் ரிதம் தயா யசஸ் புகழ் இவை அத்தனத்தையும் பிரகடயதி காண்பிக்கிறார். இதுல ஒவ்வொன்னும் வந்து சத்தியம் ரிதம் ரெண்டும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஒவ்வொன்னும் வெவ்வேறங்கிறத நமக்கு இப்ப ஸ்ரீதர சுவாமி சொல்லிட்டு வர்றது. ஏவம் பூதஸ்ய நானா அவதாரே காரணம், எதுக்காக இப்படி ஏக சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் ஏகமேவாத்வித்தீயம் பிரம்மங்கிறச்சு பலவிதமான நாமரூபங்களை பண்ணி அதுக்கப்புறம் பகவானும் சுயமா எதுக்காக அவதாரத்தை எடுக்கணும், அந்த அவதாரத்துக்கு உண்டான காரணத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. சோ என்ன என்னத்தினால அப்படி எடுத்தார்னா, தமோ வியாப்தா தீஹி ஏஷாம் தே நிருபாக, தமஸ்னால அப்படியே வியாபிக்கப்பட்ட புத்தியை கொண்டவர்கள் அரசர்கள், அந்த அரசர்கள் யதா அதர்மேன ஜீவந்தி, ஜீவந்திங்கிறதுக்கு உயிர் வாழ்கிறார்கள்னா வெறும் பிராணானு புஷ்ணந்தி இத்தியர்த்தா, இந்த பிராணனை போஷிக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அந்த ஒரு சார்வாக்கனுடைய ஒரு மெத்தடில் என்னென்னலாம் அதர்ம வழியில கூட இதை சம்பாதிச்சு நம்மளுடைய பிராணனை நம்ம வந்து காப்பாத்திக்கணும், அப்படி ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ்ல எப்படி வாழ்ந்துட்டு இருக்கர்ச்சே அந்த அந்த மாதிரி அரசர்கள் வாழும் பொழுது, தத்ர அப்படின்னா ததா அப்பொழுது, ஏஷஹ பகவான் ஏவ அவரே நமக்கு வந்து பவாய அப்படின்னா ஸ்தித்தியைங்கிறார், சிருஷ்டி ஆயிடுத்து, சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருக்கக்கூடிய விஷயத்த வந்து ஸ்திதி காப்பாத்தணும் மூலியம், அந்த ஒரு மங்களத்திற்காக எடுத்துக்கலாம், அல்லது ஸ்திதிக்காக இந்த உலகத்தினுடைய ஒரு இருப்புக்காக, சத்வதா விசுத்த சத்வேன, விசுத்தமான ஒரு சத்வகுண பிரதானமான அந்த ஒரு ஒரு குணத்தை வைத்துக் கொண்டு பலவிதமான ரூபங்களை ததத்து பகாதீனி தத்தேங்கிறச்சு, பகம்ங்கிறது வந்து ஐஸ்வர்யம், ரிதம்ங்கிறது இங்க போடுறாரு பாருங்க, யுகே யுகே தத்தத் அவசரே, பகம் ஐஸ்வர்யம் பலவிதமான செல்வங்கள், அதுக்கப்புறம் சத்தியம்ங்கிறச்சு சத்திய பிரதிஜத்துவம், இது வந்து வெளிப்புறமாக இருக்கக்கூடியது சத்தியம், ரிதம்ங்கிறச்சு யதார்த்த உபதேசகத்துவம், ஜென்ரலி இந்த இவர் வந்து யதார்த்த உபதேசகத்துவம்ங்கிறச்சு சத்தியம் ரிதம்ங்கிறது ரெண்டுமே வந்து உண்மை அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். பொதுவா நம்ம இதுல எல்லாம் பாக்குறச்சு காவியங்கள்லயோ அதுலயோ ஏதாவது பாக்குறச்சு உங்களுக்கு வந்து அத சினானிமஸா எடுத்துட்டுலாம், பிரச்சனை இல்லை, பரியாய பதமா எடுத்துட்டுலாம். இங்க வந்து சாஸ்திரத்துல என்னன்னா சத்தியம்ங்கிறது வேற, ரிதம்ங்கிறது வேற, ரிதம்ங்கிறது மானசம், யதார்த்த சங்கல்பகா, மானசமான ஒரு விஷயத்துக்கு ரிதம்னு சொல்லுவோம், உண்மையான ஒரு விஷயத்தை நம்ம வந்து சங்கல்பம் பண்ணிக்கிறது, அதை சங்கல்பம் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து திரிகால அபாத்தியத்துவம்னு இன்னொரு ஒரு அர்த்தமும் இருக்கு ரிதம்ங்கிறதுக்கு, திரிகால அபாத்தியத்துவம்னு எந்த ஒரு டயத்திலையும் அதை வந்து இது போய் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ண முடியாது, எப்பொழுதுமே சத்தியம். அப்போ பரமார்த்த ஸ்வரூபத்துக்கு பரபிரம்ம ஸ்வரூபத்துக்கு ஒண்டிதான் வந்து நம்ம ரிதம்ங்கிற ஒரு கான்செப்ட கொடுக்குறோம். சத்தியம்னு சொல்றச்சே ஆனா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து திரிகால அபாத்தியத்துவம் தான் சத்தியத்துக்கு சொல்றோம். பொதுவா சில இடங்கள்ல ரிதம் சத்தியம்னு ரெண்டுத்தையும் சேர்த்து உபயோகப்படுத்துற இடத்துல நம்ம டிஸ்டிங்ஷன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறதுனால ரிதம்ங்கிறத மானசிக காரியம் சொல்லிட்டு, சத்தியம்ங்கிறது வாச்சிக்கம், வழிவார்த்தையா நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஒரு ப்ராமிஸுக்கு அதை நம்ம காப்பாத்துறதுக்கு சத்தியம்னு சொல்றோம். யதார்த்த பாஷணம் சத்தியம், யதார்த்த சங்கல்பா ரிதம், சங்கல்பம் செய்வதுங்கிறது ரிதம், உண்மையை சங்கல்பம் செய்வதுங்கிறது ரிதம்,
யதார்த்த பாஷணம் சொன்னதை காப்பாத்துறதுங்கிறது ஒண்ணு. இப்ப இதை எல்லாத்தையுமே ஒவ்வொரு அவதாரத்திலையும் நம்ம பார்க்கலாம். அதை தயாங்கிறது இன்னொருத்தருக்கு ஒரு கம்பேஷன் காமிக்கிறது, கிருபையை காமிக்கிறது. யசகாங்கிறது புகழ், புகழ்பெற்ற ஒரு ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து காமிக்கிறார். அவதார புருஷனா இருந்துட்டு அவருக்கு புகழும் இருந்தது. அந்த தச அவதாரத்திலையும் கண்ணன் ஒரு அவதாரம் எடுத்துட்டான்னா உடனே அதுக்கு வந்து ஒரு பெரிய புகழ் தானே. அந்த இடத்துல எல்லாருக்கும் தெரிய வந்துடுறது இல்லையோ, அது வந்து அவர் இருந்த அந்த குட்டி மதுரையிலயோ, அந்த குட்டி கோகுலத்திலயோ, அல்லது அந்த குட்டி துவாரகையிலயோ அது கன்ஃபைன்டா இல்ல. புகழுங்கிறச்சு எட்டெட்டு திக்கலையும் உங்களுக்கு வந்து அவருடைய புகழ் பரவி இருந்தது. அதனால யசகா தத்தே ஒரு புகழை காண்பித்தார். அத்புத கர்மத்துவம், பலவிதமான அற்புதமான செயல்களை செய்ததனால அவருடைய புகழ் எல்லா இடத்துலயும் பரவி இருந்தது. அப்படி ஒவ்வொரு அவதாரத்தையும் எடுத்தார். தயேன பக்தர்களுக்கு ஒரு கிருபையை காண்பித்தார். அர்ஜுனன் இடத்துல ஒரு கிருபை இருந்ததுனாலதான் இந்த மகாபாரதத்துல முழுக்க அர்ஜுனனுக்கு ஒரு ஒரு பக்க பலமா இருந்தார் அவர். அது யதார்த்த உபதேசகத்துவம்ங்கிறச்சு கீதை, அவருடைய உபதேசம் தான் அங்க கீதை. கிருஷ்ணாவதாரத்தை மாத்திரம் நான் எடுத்துட்டு சொல்றேன், இதை வந்து ஒவ்வொரு அவதாரத்திலையும் நம்ம இதை அப்ளை பண்ணலாம். ஐஸ்வர்யம் கேட்கவே வேண்டாம், பலவிதமான ஒரு செல்வத்தினுடைய ஒரு இதை காண்பிச்சிருக்கார், நற்குணங்களினுடைய செல்வத்தை காமிச்சிருக்கார். அந்த மாதிரி ஒவ்வொரு சக்கியத்தினுடைய ஒரு செல்வத்தை காமிச்சிருக்கார். குழந்தையா இருக்கும் தன்மை எத்தனையோ விதத்துல அவர் காமிச்சிருக்கார். அதுக்கப்புறம் யதார்த்த சங்கல்பகானா, மனசுல அவர் வந்து ஒரு விஷயத்த சங்கல்பம் பண்ணிட்டாருன்னா பக்தனுக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும்னு அவர் மனசுல தீர்மானம் பண்ணத சத்தியமா வெளிப்படையா அவர் செய்யவும் காமிச்சார். இப்படி ஒவ்வொரு ராமாவதாரத்துக்கு எடுத்துட்டாலும் நம்ம வந்து பண்ணலாம். சத்திய சங்கல்பனா இருக்கிறதுங்கிறது ஒண்ணு. சத்தியமா வந்து இப்ப ஜட்டாயுக்கு வந்து அவர் மோட்சத்தை கொடுக்கறேன்னு சொன்ன உடனே ஜட்டாயுக்கு மோட்சத்தை கொடுத்தார். அவர் நினைச்சின்ற ரிதம் சத்திய சங்கல்பம் பண்ணின்றத அவர் வந்து மோட்சம் பிரதானமும் பண்ணார், ஈஸ்வரத்துவத்தை அங்க காமிச்சார். அதனால ராமாவதாரத்திலையும் நம்ம வந்து அங்க காமிக்கலாம், கிருஷ்ணாவதாரத்தையும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்துட்டோம்னா கூட அவர் எப்படி ஐஸ்வர்யத்தை பிரகடனம் பண்ணார், எப்படி சத்தியத்தை பிரகடனம் பண்ணார், ரிதம் தயை கிருபையை எப்படி காண்பிச்சார், யசஸ் அற்புதமான காரியங்களை செய்து எப்படி அவருடைய புகழானது எங்குமே பரவி இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சோ இந்த ஒவ்வொரு தடவையும் அரசர்களை வந்து அழிப்பதுங்கிற ஒரு வியாஜத்துல பக்தானுகிரகம் பண்றதுக்காக ஒவ்வொரு அனு அவதாரத்தையும் ஒவ்வொரு யுகத்துல எடுத்துட்டாருங்கிறது நமக்கு தெரியுது. யதா ஹ்யதர்மேண தமோதியா நிருபாக ஜீவந்தி தத்ர ஏஷஹா ஹி சத்வதா கில தத்தே பகம் சத்தியம் ரிதம் தயாம் யசஹா பவாய ரூபாணி ததத் யுகே யுகே. அஹோ அலம் ஸ்லாக்கியதம். உடனே இவாளுக்கு வந்து இங்கே இருந்து அவர் துவாரகைக்கு போறாரோ இல்லையோ, அதனால வந்து அந்த மதுர வனம் எந்த ஒரு ஒரு இடத்துல இவர் வந்து மதுரா பிறந்த இடத்த வந்து அதுதான் பாக்கியம் பண்ணது. சொல்லுவோம்ல பிறப்புல இருந்து ஆரம்பிக்கிறா, மதுரை பண்ண ஒரு புண்ணியம் நமக்கு வந்து இப்படி இவன் வந்து அங்க சஞ்சரணம் பண்ணானே அவனுடைய ஜென்மாவினால. அடுத்தது வந்து விரஜகுலம் அதை சொல்லுவா, அடுத்தது துவாரகையில இருக்கிறவா எல்லாரும் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவா. ஏன்னா இங்க வந்து என்னதான் இருந்தாலும் கொஞ்ச மாச கணக்கு தானே அவர் வந்து ஹஸ்தினாபுரத்துல இருந்துட்டு திருப்பி அங்க போயிடுறாரு, அங்கதானே பர்மனன்ட் வாசம். அதனால இவாளுக்கு வந்து அதை பத்தி உடனே ஒரு ஒரு விஷயம் சொல்றா. அஹோ அலம் ஸ்லாக்கியதமம் யதோஹ்குலம், அஹோ அலம் புண்ணியதமம் மதோர்வனம், யதேஷ பும்சாம் ரிஷபா ஸ்ரியப்பதிஹி ஸ்வஜன்மனா சங்கரமேணச்ச அஞ்சதி. ஸ்வஜன்மனா தன்னுடைய பிறப்பினாலையும் சங்கரமேண சுற்றுதல் அதாவது அங்க சஞ்சரிப்பதனாலையும் எந்த ஒரு குலத்தை உயர்த்துகிறாரோ, எந்த ஒரு ஒரு நகரத்தை மதுராங்கிற ஒரு புரிக்கு ஒரு புண்ணியத்தை சேர்ப்பிக்கிறாரோ அப்பேற்பட்ட ஸ்ரேயஸ்பதியானவர் இவர் இல்லையா. பும்சாம் ரிஷபஹா, பும்சாம் மனிதருக்கு நடுவுல ரிஷபஹா சிரேஷ்டா வசத்தியான ஸ்ரேயஸ்பதிஹி விஷ்ணுவானவர் ஸ்வஜன்மனா தன்னுடைய ஜன்மாவினால சங்கரமேண இதனால அவருடைய ஒரு ஸ்வஜன்மனா யதோஹோ குலம் அஞ்சதி. அஞ்சதிங்கிறது அதோட சேர்த்துக்கணும். இங்க பார்த்தேன்னா
விசேஷத்தா ஸ்ரீ கிருஷ்ணஸ்ய அவதார சௌபாகியம் வர்ணயதி. ஒவ்வொரு அவதாரத்திலையும் நம்ம வந்து பகம் சத்தியம் ரதம் தயாம் யசகா எல்லாத்தையும் சொல்ல முடியும்னு இருந்தா கூட, இங்க இன் பர்டிகுலர் கிருஷ்ணாவதாரத்துல எப்படி அவருடைய ஐஸ்வர்யத்தை காண்பிச்சிருக்கார், என்னத்தினால ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு அனுகிரகத்தை பண்ணிருக்காருங்கிறத அடுத்த ஸ்லோகங்கள்ல சொல்ல போறாரு. அஹோன்னு சொல்லி அஞ்சு ஸ்லோகத்துல யதி அஸ்மாத் ஏஷ புருஷ ஏஷஹா புருஷோத்தமஹ ஸ்ரீயப்பதி ஸ்வஜன்மனா, தன்னுடைய ஜன்மாவினால யதோஹோ குலம் அஞ்சதீன பூஜயதி சத்கரோதி, இவருடைய ஜன்மாவினால யதுவனுடைய வம்சத்தை அவர் ஒரு ஒரு பூஜிக்கத்தக்க ஒரு ஸ்தானத்தை செய்கிறார், யதுவனுடைய குலத்திற்கு அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தை விளைவிக்கிறார். சோ அஹோ ஸ்லாக்யதமம் யதோஹோ குலம். சோ அதனால முதல்ல வந்து இது அன்வயம் எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த இந்த யதோகோ குலம் யதுவனுடைய குலம் இருக்கே யாதவ குலமானது ஸ்லாக்யதமம் ரொம்ப போற்றத்தக்கதான ஒரு குலமா இருக்கு. அலம் அலம்ங்கிறச்சு பரியாப்தம்னு அர்த்தம். எதையாவது ஒண்ணுத்த நம்ம வந்து போற்றணும்னு இருந்ததுன்னா அது இதை ஒண்டிதான். இந்த குலத்தை வந்து எத்தனை போற்றினாலும் அது வந்து மிகையாகாது. அலம் ஸ்லாக்யதமம் மிகவும்ங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும். அலம்ங்கிறச்சு அத்தியர்த்தம் இத்தியர்த்தா அத்தியர்த்தம் மிகவும். சோ யதோஹோ குலம் அலம் ஸ்லாக்யதமம் அத்தியர்த்தம் ஸ்லாக்யதமம் மிகவும் போற்றத்தக்கதான ஒரு குலமாக இருக்கே அஹோ அடரா அப்படி. அதுக்கப்புறம் அஹோ அலம் புண்ணியதமம் மதோஹோ வனம், மதுவனுடைய வனம்ங்கிறச்சு மதுராவ சொல்றாருங்க. மதோஹோ வனம் இந்த மதுவனுடைய வனம் காடானது, அதாவது மதுரா அவருடைய அவர் இருக்கக்கூடிய அந்த மதுரை மதுராவை சொல்றாருங்க. மதுராவானது அலம் புண்ணியதமம் மிகவும் புண்ணியத்தை செய்து புண்ணியத்துக்கு ஒரு ஒரு இருப்பிடமா இருக்கு, என்னத்தினாலங்கிறத அடுத்த லைன்ல சொல்றேன். சோ அஹோ அலம் புண்ணியதமம் மிகவும் புண்ணியமாக இருக்கக்கூடியது மதோஹோவனம் மதுரா. யது ஏனென்றால் எஸ்மாத் காரணாது ஏஷா இந்த பும்சாம் ரிஷபஹா மனிதர்களுக்கு நடுவுல ஒரு ரிஷபஹா சிரேஷ்டஹா சிரேஷ்டனான ஸ்ரீயப்பதிஹி ஸ்வஜம்னனா தன்னுடைய பிறப்பினால அஞ்சதி அதை பூஜிக்கத்தக்கதாக செய்கிறார். பூஜயதி அல்லது சக்கரோதி அதுக்கு ஒரு பகுவானத்தை கொடுக்கிறார். யது வம்சம்னு ஏன் சொல்றோம், யாதவ வம்சம்னு எதனால சொல்றோம், கண்ணன் பிறந்தான் அந்த வம்சத்துல அதனாலதான் அப்படின்னு. எஸ்மாத் காரணாது ஸ்ரீயப்பதிஹி விஷ்ணுவானவர் லக்ஷ்மிபதியான விஷ்ணு ஸ்வஜன்மனா அஞ்சதி தன்னுடைய பிறப்பினால அந்த குலத்திற்கே ஒரு பெருமையை கொடுக்கிறார். அதே போல சங்கிரமணேன மதுரால இவர் நடந்ததுனால பிறந்தது மாத்திரம் இல்ல அப்புறமா நடந்து வந்தாரோ இல்லையோ, கம்சன் கூப்டான உடனே அக்ரூர ரைஷன் வந்து அங்க இந்த சாணூர முஷ்டிக்கனை வந்து கொன்னு அதுக்கப்புறம் கம்சனை கொன்னு அது உக்ரசேனனை வந்து பட்டாபிஷேகம் இது பண்ணி அங்க உட்காத்தி வைக்கிற வரைக்கும் அவர் இருந்தார் இல்லையோ அங்க, அதுக்கப்புறம் தானே கிளம்பி போனார். சோ இந்த துவாரகை எல்லாம் கடைசியில மதுரா முதல்ல இருந்தது இல்லையா. சோ அலம் புண்ணியதமம் மதோர்வனம் மதுராவானது சங்கிரமணேன இவருடைய சுற்றுதலினால் பிரமணேன இவர் அங்க வந்து தன்னுடைய கால் திருவடி பட்டத்தினால அந்த மதுராவுக்கே ஒரு புண்ணியத்தை சேர்த்தாரோ இல்லையோ. அதனால தான் இருக்கிற குரு வம்சம் வந்து அந்த ஹஸ்தினாபுரம் வந்து ஏதோ 4 மாசம் இருந்துட்டு அவர் போயிட்டார். அங்க பிறப்பினால என்டையர் வம்சத்துக்கு அவர் வந்து ஒரு புகழத்தை எடுத்து கொடுத்திருக்கார். அதுக்கப்புறம் மதுராவுக்கு வந்து இவர் நடந்து போனதுனால அதுக்கு ஒரு புண்ணியத்தை தேடி கொடுத்திருக்கார் பகவான். சோ எது ஏஷஹா பும்சாம் ரிஷபஹா ஸ்ரீயப்பதிஹி ஸ்வஜன்மனா சங்கிரமேண ச அஞ்சதி அஹோபத ஸ்வர்யசஸ்திரஸ்கரி. இப்ப துவாரகைக்கு வரா, மதுரா முடிஞ்சு அடுத்தது துவாரகையில அவர் செட்டில் ஆனாரோ இல்லையோ. அஹோபத ஸ்வர்யசஸ் திரஸ்கரி குஷஸ்தலி புண்ணயசஸ்கரி புவஹா பஷ்யந்தி நித்யம் யத் அனுகிரஹேஷிதம் ஸ்மிதாவலோகம் ஸ்வபதிம் ஸ்வயத் பிரஜாஹ. துவாரகைக்கு வந்து பெருமை என்னன்னா, துவாரகைக்கு ஊர் பேரு என்ன இங்க சொல்றாருன்னா, துவாரகான்னு சொல்லாத குஷஸ்தலிங்கிறார். குஷன தர்ப்புல்லு, தர்ப்புல்லு விளைகின்ற ஒரு பூமி, அந்த பூமிக்கு துவாரகேன்னு பேரு.
சோ துவாரகை வந்து குஷஸ்தலின்னு சொல்லி இத வந்து அடுத்தது துவாரகாம் ஸ்லாகந்தே. சோ துவாரகைய வந்து வேற அவ இந்த பெண்கள் எல்லாம் சொல்லிக்கிறா அஹோபத குஷஸ்தலி, அந்த அந்த துவாரகை எவ்வளவு வசத்தி பாரு, ஏன்னா அங்க நித்த வாசம் செஞ்சுட்டு இருக்கானே இவன், நித்தியம் தத்ர, அங்க நித்தியம் எப்பொழுதும் அந்த கண்ணன் அங்க இருந்துட்டு அந்த பிரஜைகள் எத் பிரஜாகா, அந்த துவாரகையினுடைய பிரஜைகள் ஸ்வபதிம் தன்னுடைய பதியை பஷ்யந்திஸ்ம பார்த்து பார்த்தாளோ இல்லையோ, அவ பார்த்துட்டே இருக்காளே, நித்தியம் பஷ்யந்திஸ்ம பாக்குறாளோ இல்லையோ, அதனால எவ்வளவு பெரிய புண்ணியமானது அந்த துவாரகை, புண்ணியம் செய்தது இந்த துவாரகாபுரி அப்படின்னு இவளுக்கு வந்து ஒரு இருக்கும் இல்லையோ ஒரு பராம. அதனால அந்த இந்த குரு ஸ்திரீக்கள் எல்லாம் பேசிக்கிறா அப்படி. சோ அஹோபத குஷஸ்தலி துவாரகாவானது எப்படிப்பட்ட துவாரகைன்னா ரெண்டு விஷயம் இங்க சொல்ற. ஒண்ணு வந்து ஸ்வர்யசா திரஸ்கரி, ஸ்வர்யசா ஸ்வர்க ஸ்வர்கசிய யசசா, அந்த ஸ்வர்க்கத்தினுடைய ஸ்வர்க்கம்தான் உத்கிருஷ்டம்னு ஒரு யசஸ் இருக்கும் இல்லையோ, அதுதான் ஸ்வர்யசா, ஸ்வர்க்கம்தான் வசத்தி அப்படின்னு ஒரு புகழ் இருக்கே, அந்த புகழை திரஸ்கரி திரஸ்காரம் செய்கின்றதாக இருக்கு துவாரகை. ஸ்வர்க்கம்தான் வசதி கிடையாது, துவாரகைதான் வசத்தி அப்படிங்கிற அளவுக்கு ஸ்வர்க்கத்தினுடைய புகழையே அப்படியே கீழ்த்தள்றதாக இருக்கான். சோ ஸ்வரி யசசா திரஸ்கரி குஷஸ்தலி, மேலும் புவஹா புண்ணிய யசஸ்கரி, பூமிக்கு ஒரு புண்ணியமான யசஸை தருவதாக இருக்கு இந்த துவாரகைங்கிறது. துவாரகை வந்து ஸ்வர்க்கத்துல இல்லையே, பூமியில தானே இருக்கு, அதனால பூமிக்கு ஒரு புகழை தேடித்தரதான். ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு மேன்மைக்கு அப்படியே ஒரு கொஞ்சம் அது அது வந்து ஒரு ஷேடு கம்மி ஆயிடுறது, மங்களா போயிடுறது. ஸ்வர் யசசா திரஸ்கரி, ஆனா புவஹா பூமியினுடைய புண்ணிய யசஸ்கரி, பூமிக்கு ஒரு புண்ணியமான புகழை தேடித்தருகிறது இந்த குஷஸ்தலி துவாரகை. சோ அஹோபத என்னத்தினாலங்கிறது ரெண்டாவது சென்டென்ஸ்ல, முதல்ல வந்து அப்ரிஷியேட் பண்ணிடுறா, முந்தின ஸ்லோகத்திலயும் அப்படிதான், அடாடா என்ன எப்பேற்பட்ட குலம் இந்த யது குலம், எப்பேற்பட்ட மதுரா, ரொம்ப புண்ணியம் செஞ்சது, என்னத்தினால, ஏன்னா பகவான் அங்க பிறந்தா, பகவான் அங்க சஞ்சாரம் பண்ணான். அடுத்த ஸ்லோகத்துல வந்து அதே போல ஸ்வர்க்கத்தினுடைய ஒரு புகழை கூட கீழே தள்ளுற மாதிரி துவாரகை இருக்கே, பூமிக்கே புண்ணியத்தை தேடி தர்றதே இந்த துவாரகை. அஹோ பத பதங்கரிச்சு ஒரு ஆச்சரியத்துல சொல்லலாம், அல்லன்னா ஒரு அத்தம் இது சந்தோஷத்துல சொல்லலாம், அதுக்கு யூஸ் பண்றது அத்தியாச்சரியம் அப்படின்னு சொல்றாரு. அஹோபத அப்படிங்கறச்சு அத்தியாச்சரியம், அது என்ன கிம் தத்து அப்படின்னா, குஷஸ்தலி துவாரகா ஸ்வர்கா உத்கிருஷ்டா இதி எது யசா, என்ன ஒரு புகழானது இருக்கிறதோ தஸ்ய திரஸ்கரி, அத வந்து பரிபவ கரீனா அத வந்து கீழே தள்ளுற மாதிரி இருக்கு இந்த துவாரகையினுடைய ஒரு புகழ். அதுக்கப்புறம் புவஹா பூமியினுடைய புண்ணிய யசஸ்கர்த்ரி பவதி, ஒரு புண்ணியமான யசஸை செய்கின்றவளாக இந்த துவாரகை இருக்கு. மேலும் என்னத்தினாலங்கிறது ரெண்டாவது, இப்போ எது இங்க எதுன்னு இருக்கோ இல்லையோ, எது ஏனென்றால் எத் பிரஜாகா, எந்த ஒரு துவாரகையில் இருக்கக்கூடிய சர்வாக பிரஜாகா அவனுடைய அனுகிரகத்தினால, அவர்கள் எல்லோரும் அந்த அனுகிரகத்தை பெறுகின்றவர்களாக தன்னுடைய பதியை பார்க்கிறார்கள். சோ எப்படின்னா அனுகிரக இஷிதம், அனுகிரக இஷிதம், ஸ்மித அவலோகம், ஸ்வபதிம், இது ரெண்டுமே வந்து பகவானுக்கு அட்ஜெக்டிவா போறதீங்க. தன்னுடைய பதியை எத் பிரஜாகா, எந்த துவாரகையில் இருக்கக்கூடிய பிரஜைகள் அத்தனை பேரும் ஸ்வபதிம் தன்னுடைய பதியை பஷ்யந்திஸ்ம பார்க்கிறார்கள், நித்தியம் பஷ்யந்திஸ்ம நித்தியம் பார்க்கிறார்கள். எப்பேற்பட்ட தன்னுடைய பதியை நித்தியம் பார்க்கிறார்கள் அப்படின்னா ஸ்வ அனுகிரகேஷிதம், அனுகிரகேஷிதம்ங்கிறச்சு அனுகிரகத்தினால, தங்களுடைய அனுகிரகத்தினால அனுப்பப்பட்ட பகவானை பார்க்கிறார்கள், நித்தியம் பார்க்கிறார்கள். இப்போ அது என்னன்னா பிரஜைகள் அத்தனை வந்து ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும், அப்பதான் அவர்களுக்கு நட்டும் கண்ணனை அனுப்பிச்சிருக்கானா அந்த துவாரகைக்கு, அவன் வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். அனுகிரக இஷிதம், இஷிதம்னா பிரேஷிதம்னு அர்த்தம், அனுப்பப்பட்டவன் அர்த்தம், இவர்களுடைய புண்ணிய விசேஷத்தினால அனுப்பப்பட்டவனான பகவான் கடனேன வந்து உட்கார்ல. ஸ்மித அவலோகம், சிரிச்சுண்டே பார்த்துட்டு இருக்கான் எல்லாரையும்,
அப்படிப்பட்ட பகவானை இவர்கள் பார்க்கிறார்கள். சில பேர் எல்லாம் வந்து அனுப்பிச்சுட்டான்னு உட்கார்ந்துட்டு இருப்போம் இல்லையா, அப்படி இல்லை. அங்க ஸ்மிதா அவலோகம் அது மாத்திரம் இல்ல, அங்க வந்து 16,000 மனைவிகளுடன் நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லயும் வாசம் பண்ணிட்டு இருக்கான் வேற. அதையும் அடுத்தது டிஸ்கிரைப் பண்ண போறார். சோ எது அனுக்கிரக இஷிதம், அனுகிரகத்தினால அனுப்பப்பட்டவராக. சோ இங்க வந்து ஸ்வ அனுகிரகேன இஷிதம் பிரேஷிதம், தன்னுடைய அனுகிரகத்தினால அனுப்பப்பட்டவராக பகவானை பார்க்கிறார்கள். அதுக்கப்புறம் ஸ்மித பூர்வகா அவலோகா, ராமன சொல்றச்சு ஸ்மித பூர்வ பாஷிம்பர், பேசுறதுக்கு முன்னாடி சிரிப்பு வந்துருமா ராமனுக்கு, சிரிச்சுட்டேதான் இருக்கும். அதாவது அந்த அந்த புன்னகை இல்லாத வந்து ஒரு பேச்சு உருன்னு வச்சுட்டு பேசுறதுங்கிறதே கிடையாது ஸ்மிதபூர்வ பாஷின்னு ராமனுக்கு. அதே போல இங்க ஸ்மித அவலோகம், சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான் எப்பொழுதும் கண்ணன். அப்படிப்பட்ட ஸ்வபதிம், தன்னுடைய பதியை. இந்த அனுகிரகங்கிறதுக்கு வந்து அனுகிரகார்த்தம் இஷிதம் இஷ்டம்னு இருக்கு, அது ஒரு அர்த்தம் சொல்றார். யாருக்காவது அனுகிரக உஷிதம்னு ஒரு பாட்டம் இருந்ததுன்னா அது வந்து அனுகிரகார்த்தம் உஷிதம்னு எடுத்துக்கணும். உஷிதம்னு அனுகிரகோஷிதம்னு ஓகாரம் அங்க இருந்ததுன்னா அனுகிரகத்தினால உஷிதம்ங்கிறச்சு தங்கறதுங்கிற வசிதம்ங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கலாம். ரைட்டா? அது ஸ்வசிய ஸ்வபதிம் ஸ்ரீகிருஷ்ணம், அது முக்கியம். பதிங்கிறது இங்க முக்கியம். ஸ்வபதிம் நது பித்ராதிவது தேகமாத்திர பதிம் நித்தியம் பஷ்யந்திங்கிறார். அதாவது இங்க வந்து அப்பா மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பார்க்கல, எல்லாரும் அந்த நாயிகா நாயக பாவத்துல இருந்துட்டு இருக்கா. அதனால ஸ்வபதிம்ங்கிறார் அந்த இடத்துல. அந்த ஸ்வபதிம்னுட்டு பகவான வந்து சொல்றது என்னன்னா, நாயிகா நாயக பாவத்துலதான் பல பேர் பார்த்திருக்கா. அது இப்ப எத்தனையோ ஆழ்வார்கள் வந்து பகவான பார்த்தது அப்படிதான் பார்த்திருக்கா. அதனால இங்க வந்து அந்த பிரஜைகள் அத்தனை பேருமே ஸ்வபதிம் நித்தியம் பஷ்யந்தி ஸ்ம, தன்னுடைய பதியாக பதிமீவ அப்படின்னு எடுத்துக்கலாம். தன்னுடைய பதியாகவே அந்த கண்ணனை எல்லோரும் பார்க்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு துவாரகையானது எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். அந்த பிரஜைகள் இப்படி பார்க்கிறாளே. நூனம் விரத ஸ்நான ஹுதா ஹுதாதினா ஈஸ்வரா சமர்ச்சிதா ஹி அஸ்ய கிரகீத பாணிபிஹி பிபந்தியாக சகி அதராமிரதம் முகுஹு விரஜஸ்திரியா சம்முமுகு எத் ஆசையாக. எல்லாருக்கும் வந்து உடனே கோபிகைகள் மேல ஒரு ஒரு இது வந்துடும், உடனே அவளை சொல்லி ஆகணும். பராபக்தி அவளாலதான் அனுபவிக்கப்பட்டது. அதனால கோ பக்தின்னு வர்றச்சே அந்த கோபிகைகளை சொல்லாத இருக்க ஆனானப்பட்ட நாரதரே சொல்லிடுறாரு, கோபிகாபியோ கோபிகா கோபிகா விரஜஸ்திரியாக அவத்து அப்படின்னு விடுவார். அந்த நாரத பக்தி சூத்திரத்துல எக்ஸாம்பிள் எடுக்கிறச்சே யதா கோபாங்கனாகவோ ஏதோ ஒண்ணு அங்க கோபிகா ஸ்திரீக்களை தான் சொல்லுவார் எக்ஸாம்பிளாவே பராபக்தி. அந்த ஒரு செல்ஃப்லெஸ் அஹைதுகி பக்திக்கு அவர்கள் தான் எக்ஸாம்பிளுங்க. நூனம் விரத ஸ்நான ஹூதாதினா, விரதங்கள் ஸ்நானம் என்னென்னலாம் விரதங்கள் பண்ணாலோ என்ன என்ன தவம் செய்தார்களோ எப்படி வந்து எந்த ஒரு புண்ணிய தீர்த்தத்துல போய் ஸ்நானம் செய்தார்களோ எந்த ஹோமம் எந்த ஜென்மாவில செய்தார்களோ ஹூதாதினா பல விஷயங்கள் இருக்கும் இல்லையோ பகவான் அடைவதற்கு, அந்த என்னென்ன விரதங்களை மேற்கொண்டு ஹூதாதினா ஈஸ்வரஹா சம் சமர்ச்சிதாங்கிற சம்யக்கு அர்ச்சிதா நன்கு அவரை பூஜை செய்தார்கள். என்னென்னலாம் ஒரு ஒரு வழிமுறைகளை கையாண்டு அவர்கள் எவ்வாறு பூஜை செய்தார்களோ அந்த கிரகீத பாணிபிகி அஸ்ய ஈஸ்வரஹா சமர்ச்சிதா, இந்த ஒரு பகவானானவர் எப்படி சம் அர்ச்சிதா சம்யக்கு அர்ச்சிதா கிரகீத பாணிபிகி, கிரீத பாணிபிகிங்கிறச்சு அந்த பத்னிக்களால் எப்படி இவர் வந்து இங்க வந்து அன்வயம் எப்படின்னா கீழே பார்த்துட்டே வர. சோ சகி அப்படின்னு முதல்ல ஹே சகி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா இல்லையா, அதனால ஒருத்தி இன்னொருத்திட்ட சொல்லி இதை பாரு சகி கண்டிப்பா இவர்கள்லாம் என்ன ஒரு விரதம் பண்ணாலோ தெரியல, இந்த பகவானை கிரகீத பாணிபிகி அஸ்ய கிரகீத பாணிபிகிங்கிறச்சு இவனை இவனுடன் பாணிகிரகணம் செய்து கொண்டு பதியாக இவனை ஏற்றுக்கொண்டு இவனை கல்யாணம் பண்ணிண்டு என்ன பத்னிபிகி அவனுடைய கணவன் மனைவிகளால் ஈஸ்வரஹா ஈஸ்வரனானவன் நூனம் கண்டிப்பா ஜன்மாந்தரேஷு வேறு வேறு பலவிதமான ஜன்மங்களில் விரத ஸ்நான ஹுதாதினா சமர்ச்சிதா
தாயம் இவர்கள் இவனை கல்யாணம் செய்து கொண்டு ஏதோ ஒரு ஒரு ஜன்மாவில் இவனை பாணிகிரகணம் செய்து கொண்டு இவனை அர்ச்சித்திருக்கணும் பலவிதமான விரதங்கள்னாலையும் தீர்த்த புண்ணிய ஸ்தானங்கள் புண்ணிய ஸ்தலங்கள்ல ஸ்நானம் செய்வதனாலையும் செய்திருக்கணும். ஏனென்றால் இந்த ஒரு கோகுலத்துல இப்பொழுது யாகா எந்த ஒரு விரஜஸ்திரியா கோபிகைகள் யதாசையாக எந்த கண்ணனையே ஆசையாகங்கிறச்சே மனதில் வைத்தவர்களாக ஆசையா ஹிருதயம் பகவானையே ஹிருதயத்தில் வைத்திருப்பவர்கள் எத ஆசையாக எந்த பகவானையே ஹிருதயத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ யாகா எந்த விரஜஸ்திரியா பெண்கள் முகுஹு மறுபடியும் அதராமிரதம் பிபந்தி அவனுடைய அதராமிரதம் அதர அமிர்தத்தை பிபந்தி பருகிறார்களோ சோ அந்த கண்ணனோடு அந்த ஒரு ஒரு பதித்துவம் அவ மேற்கொண்டதுனால அவனை வந்து நாயிகா நாயக பாவத்துல ஒரு ஒரு இது உண்டு. ஒரு புராண கதை எப்படின்னா ராமன் வந்து ஏகபத்னி விரதம் எடுத்துட்டாராம். அவர் வந்து தண்டகாரண்யத்துல வந்து இறங்கின உடனே பல ரிஷிகள் அங்க வந்து நாங்கள்லாம் உன்னை வந்து ஒரு நாயிகா நாயக பாவத்துலன்னா நாங்க பார்த்திருக்கோம் அப்படின்னு அவளுக்கு வந்து அவனை பார்த்து ஒரு பெரிய மோகம் ஏற்பட்டு அடுத்த ஜென்மத்துல வந்து பெண்களா பிறந்து கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளுக்கு வந்து ஒரு சத்தியத்தை கொடுத்தாராம் ராமன். அதனால அடுத்த அவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல எல்லாரும் பெண்களா பிறந்து அவரை கல்யாணம் பண்ணிட்டார். நரகாசுர வதம் போது அவர் வந்து எல்லாரையும் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு இருக்கு. அது ஒரு புராண கதை. சோ அதனால ஹே சகி இந்த விரஜஸ்திரீக்கள்லாம் என்ன ஒரு புண்ணியம் பண்ணார்களோ இந்த மாதிரி ஒரு பத்னி பாவத்துல அவனை பத்தியா பாவிச்சு அவர்களால இருக்க முடிஞ்சதோ இருக்கார்களோ அப்படின்னு சொல்றான் அந்த பெண்கள். நூனம் விரத ஸ்நான ஹுதாதினா ஈஸ்வரஹா சமர்ச்சிதா ஹி அஸ்ய கிரகீத பாணிபிஹி பிபந்தியா சகி அதராமிரதம் முகுஹு விரஜஸ்திரியா சம்முமுகு. சம்முமுகுனா மோகம் அடைந்தவர்களாக ததாசையாக சோ அதராமிரதம் பிபந்தி அவனுடைய அதராமிரதத்தை பருகிறார்கள். மேலும் அதனால் எத் ஆசையாக சம்முகு அவனையே தன் மனதில் வைத்துக் கொண்டு அப்படியே மோகிச்சு இருந்தா மோகம் அடைந்தார்கள் அப்படிங்கிறார். சம்முமுகு சம்மோகம் பிராப்தாக இத்தியர்த்தா. ஓகே யாகா மேல அடுத்த பத்னிகளை சொல்றார். யாகா வீரசுல்கேன ஹிருதா ஸ்வயம்வரே பிரமத்திய சைத்திய பிரமுகான் ஹி சுஷ்மினா பிரத்யும்ன சாம்ப அம்ப சுதாதயோ அபராக யாஸ்ச ஆஹிருதாக பௌமவதே சஹசிரஷ. எந்த பத்னிகள் எல்லோரும் கிரகீத பாணிபிகிங்கிறச்சு யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் கோபிகைகள்ல சொன்னார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டார்கள்ங்கிறத அந்த ஒரு லிஸ்ட் இப்போ இந்த ஸ்லோகத்துல சொல்றார். சோ யாகா எந்த பெண்கள் வீரசுல்கேன ஹிருதாக ஸ்வயம்வரே ஹிருதாக வீரிய சுல்கேன சுல்கம்ங்கிறது ஃபீஸ் ஒரு பிரைஸ் தன்னுடைய ஒரு வீரியத்தை வந்து சுல்கம் பிரைஸா காண்பிச்சு வீரியம் பிரபாவகா ஏவ சுல்கம் மூல்யம் அதுதான் இங்க பணம். அதை வந்து பணயமா வச்சு அவர் வந்து வென்றார் சில பேரை இல்ல ருக்மிணி எல்லாம் வந்து தானே போய் அவர் இல்ல இது அந்த செமந்தகமணி ஜாம்பவத்திய கல்யாணம் பண்ணிட்டது. ருக்மிணி வந்து ஸ்வயம்பரம் மாதிரி அங்க வந்து எல்லா அரசர்களும் அங்க அந்த கோவில் வாசல நின்னா அவளோ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்த்தார். ஹிருதாக வீரிய சுல்கேன இவரும் தன்னுடைய ஒரு பிரபாவத்தை காண்பிச்சு இவர் வந்து அவளை அழிச்சுட்டு போன. ஸ்வயம்வரே ஸ்வயம்வரத்துல இவர் கல்யாணம் பண்ணிட்டார் அல்லது வீரிய சுல்கேன ஹிருதாக தன்னுடைய வீரத்தை வந்து பணயமா வைத்து அதை வந்து ஒரு மூல்யமா கொடுத்து ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசன் வந்து இந்த ஒரு எருதை வந்து எவன் அடக்குறானோ அவனுக்கு என்னுடைய பெண்ணை கொடுக்குறேன்னு சொன்னார். அங்க போய் பகவான் வந்து அந்த எருதை அடக்கி கண்ணன் வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டான். அதுதான் நாக்னஜிதின்னுட்டு ஒரு பெண்ணு அவளை கல்யாணம் பண்ணிட்டது. செமந்தகமணிய ஒரு இதுவா வச்சு ஜாம்பவானுடைய பெண்ணான ஜாம்பவத்திய கல்யாணம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பிரமத்திய சைத்திய பிரமுகான சுஷ்மினா பிரமத்திய இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணாருன்னா சைத்திய அதாவது சிசுபாலன் முதலியவர்களை சுஷ்மினா சுஷ்மிங்கரிச்சு பலசாலியாக இருக்கக்கூடியவர்கள் பலிஷ்டானு ரொம்ப பலத்தை கொண்டவர்களான சைத்திய பிரமுகான சிசுபாலன் முதலியவர்களை
பிரமத்திய கொன்றுவிட்டு கொன்றுவிட்டு யாகா எந்த பெண்களானவர்கள் ஹிருதாக அடையப்பட்டார்களோ இழுத்து வரப்பட்டார்களோ, அதாவது ஹிருதாகனா இழுத்துன்னு சொல்ல முடியாது, பலாத்காரம் கிடையாது, அவள்லாம் வந்து வில்லிங்கா வந்தா. இன்ஃபேக்ட் ருக்மிணிலாம் வந்து லெட்டர் எழுதி இந்த மாதிரி நான் இந்த சமயத்துக்கு அங்க போவேன் அந்த கோவிலுக்கு, நீ வந்து அவனை கொண்டுட்டு என்ன ஐஷன் போகணும் அப்படிங்கிறா. அதாவது என்ன வில்லிங்கா என்னுடைய அப்பா அம்மா உங்ககிட்ட கொடுக்க போறது இல்ல, நீ தான் என்ன வந்து ஐஷன் போகணும், இல்லைன்னா நான் என் பிராணனை விடுறதுக்கு கூட நான் தயார் அப்படிங்கிறாவ ருக்மிணி. அந்த மாதிரி சோ வீரிய சொல்கேன ஹிருதாகா அழைத்து செல்லப்பட்டவர்கள், அது மாத்திரம் இல்ல யாஸ்ட பௌமவதே, பௌம பூமியினுடைய பிள்ளையான நரகாசுரன், நரகாசுரனுடைய வதத்துல அவனை கொல்லும் பொழுது அவனால அடைத்து வைக்கப்பட்ட அத்தனை பேரும் சஹசிரசக ஆயிரக்கணக்கான பெண்கள் அபராக மற்றவர்களும் ஆகிருதாக அழைத்து வரப்பட்டார்கள். இந்த இடத்துல இந்த பிரத்யும்ன சாம்பா அம்பசுதாதயகாங்கிறது வந்து இந்த முந்தின லைனுக்கு போகிறது, இதோட போய் அன்வைக்கணும் நம்ம. என்ன பிரத்யும்னாங்கிறது யாருன்னா பிரத்யும்னஹா சுதஹா யஸ்யாஹா, ருக்மிணிக்கு போறது. பிரத்யும்னஹா பிரத்யும்னன் வந்து ருக்மிணியினுடைய பிள்ளை. அதுக்கப்புறம் சாம்பஹா, சாம்பஹாங்கிறது ஜாம்பவதியினுடைய பிள்ளை. அம்பங்கிறது அம்பஹாங்கிறது நாக்னஜிதியினுடைய பிள்ளை. அதனால பிள்ளையும் அவர்களோடு அவர்களை கல்யாணம் பண்ணிண்டு அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்க வச்சு அப்படிப்பட்ட கண்ணன், அந்த பெண்களை பத்தி இவா வந்து புறாமப்படுறான். இந்த குரு கௌரவ தேசத்து பெண்கள். சோ யாகா எந்த பெண்களானவர்கள் சைத்திய பிரமுகான சுஷ்மினஹா பிரமத்திய பலமா பலத்துடன் கூ பலசாலிகளான சுஷ்மினஹா பலிஷ்டானு பலசாலிகளான சைத்திய பிரமுகானு சிசுபாலன் முதலியவர்களை பிரமத்திய கொன்றுவிட்டு வீரிய சுல்கேன வீரத்தை பணயமாக வைத்து அதன் மூலியமாக ஸ்வயம்வரே ஸ்வயம்வரத்தில் பிரத்யும்ன சாம்ப அம்ப சுதாதயா, பிரத்யும்னனை பிள்ளையாக கொண்ட சாம்பனை பிள்ளையாக கொண்ட அம்பனை பிள்ளையாக கொண்ட ருக்மிணி, இங்க ஸ்ரீதர சுவாமி சொல்ற ருக்மிணி ஜாம்பவதி நாக்னஜிதி இந்த பெண்கள் யாகா ஹிருதாகா அழைத்து வரப்பட்டார்களோ, மேலும் யாகா அபராக மற்றவர்கள்ங்கிறச்சு அங்க சத்யபாமா முதலியவர்கள், அதுக்கப்புறம் பௌமவதே நரகாசுரனை கொல்லும் பொழுது ஆயிரக்கணக்கான பெண்களையும் ஐஷன் வந்தார். இந்த நாக்னஜிதிங்கிறவ தான் சொன்னேன்னு எருத வந்து அடக்கணும்னு சொல்லி கல்யாணம் பண்றது, இதெல்லாம் பின்னாடி வரப்போறது நமக்கு பாகவதத்துல சொல்லுவார். இந்த நாக்னஜித்திய தான் தமிழ்ல நப்பின்னைம்பா, நீலாங்கிற அம்பாள் பூமாதேவியை தவிர ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை தவிர நீலான்னு ஒரு அம்பாளை சொல்லுவா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. அதுல அந்த அம்பாள் தான் நப்பின்னைன்னு சொல்லுவா, நப்பின்னை தான் நமக்கு வந்து அப்புறம் ஆண்டாள் அவதாரமா வந்தவனும் சொல்றா. சோ அதனால உங்களுக்கு வந்து நாக்னஜிதிங்கிறது தான் வந்து நப்பின்னைன்னு தமிழ்ல சொல்றது, நாக்னஜிதின்னு ஒருத்தி. யாஹா வீரிய சுல்கேன ஹிருதா ஸ்வயம்வரே பிரமத்திய சைத்திய பிரமுகான் ஹி சுஷ்மினஹா பிரத்யும்ன சாம்ப அம்ப சுதாதயோ அபராக யாஷ்ட ஆஹிருதாக பௌமவதே சஹசிரஷா ஏதாஃப் பரம் ஸ்திரீத்வம் அபாஸ்த பேஷலம் நிரஸ்த சௌச்சம் பத சாது குர்வதே யாசாம் கிரகாத் புஷ்கரலோச்சனா பதிஹி நஜாது அபைதி ஆகிருதிபிஹி ஹிருதி ஸ்பிருஷன். கண்ணன் வந்து இவளை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு ஒரு வீட்டுல இது பண்ணிட்டு அவர்களோட குடுத்தனம் நடத்தி நாரதர் வந்து பாக்குறச்சே ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொரு கண்ணன், ஒவ்வொருத்தர் வீட்லயும் வந்து கண்ணன் இருந்துட்டே இருக்கானா நித்த வாசம் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்பாரு. அந்த இடத்துல வந்து பாத்துட்டு துவாரகையில இத்தனை 16,000 மனைவிகள்லும் கரைச்சு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அவதாரத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு கண்ணன் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்பர். சோ ஏதாக இந்த பெண்கள் ஸ்திரீத்வம் தன்னுடைய ஸ்திரீத்வம் சாது குருவத்தே பெண்மையா பெண்ணாக இருக்கும் தன்மையை சாது குருவத்தே நன்கு செய்கிறார்கள். ஏன்னா யாசாம் எந்த பெண்களினுடைய கிரகாத்து வீட்டிலிருந்து கண்ணனானவன் துளி கூட அவன் விலகிறது இல்ல, ந ஜாத்து அபைதி வெளிக்கிளம்புவதே இல்லை, அங்கேயே நித்தியவாசம் செய்கிறான். எப்படி அவர்களுக்கு அது மாத்திரம் இல்ல, அவன் கேட்டதெல்லாம் வேற கொண்டு வந்து கொடுக்கிறாரா, ஆகிருதி விஹி ஆகிருதி பிகிங்கிறச்சு எடுத்து வருகிறான். எய்தர் ஆகிருதிங்கிறது வந்து
கூப்பிடுறா, கூப்பிட்டு நீ இங்க வா ருக்மிணி ருக்மிணின்னு கூப்பிடுறது அந்த மாதிரி இருக்கலாம். அல்லது ஆகிருத்தின்னு எதையோ ஒரு பொருளை கொண்டு வந்து அவளுக்கு தினமும் ஒரு கிஃப்ட கொடுக்கறான். பாரிஜாதாதி பிரிய வஸ்து ஆகரணைங்கிற கேட்ட உடனே போய் பாரிஜாத மரத்தை கொண்டு வரான், புஷ்பம் வேணுங்கிறச்சு புஷ்பத்தை கொண்டு வரான். இந்த மாதிரி அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்து ஹிருதி ஸ்பிருஷன்னு அவர்களுடைய மனதை தொடும்படியாக செயல்களை செய்து ஸ்பிருஷன்னு புஷ்கர லோச்சனா தாமரை கண்ணன், அந்த தாமரை போல கண்களை உடையவன், இந்த மாதிரி பல விஷயங்களை செய்து அவர்கள் அந்த பெண்களானவர்கள் தன்னுடைய ஸ்திரீத்துவம் பெண்ணாக இருக்கும் தன்மையை சாது குருவதே. அதுக்கு வந்து ரெண்டு அப்ஜெக்டிவ் போடுறார், அபாஸ்த பேசலம் நிரஸ்த சௌச்சம்னு ரெண்டு போடுறார். இது புராணத்திலேயே உண்டான ஒரு விஷயம், பாகவத மகாத்மியத்திலையும் பார்த்தோம். பெண்கள் ஸ்திரீத்துவம்ங்கிறதுக்கு ஒரு சௌச்சம் இல்ல, அது வந்து ஒரு பியூரிட்டி இல்லாத ஒரு ஒரு ஜெண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அபாஸ்த பேசலம்ங்கிறச்சு அதுக்கு வந்து ஒரு சுவாதந்திரியம் கிடையாது அப்படின்னு அந்த ஒரு புராண பிரசித்தம் அது, அதோட இது இருக்கட்டும். அதனால பெண்களாக இருக்கும் தன்மையை அவர்கள் சாதுவா நன்னா செய்யறா என கண்ணன் வந்து அவர்கள் வீட்டில இருந்து வெள்ள விலகிறதே இல்லை. பல விஷயங்கள் அவ கேட்கறது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கவும் கொடுக்குறான். எவம்விதா கதந்தீனாம் ச கிரஹா புரயோஷிதாம் நிரீக்ஷணேன அபிநந்தன்னு சஸ்மிதேன யயோ ஹரி. இந்த மாதிரி அவர்கள் எல்லாரும் பேசிக்கிறார், ஒரு ஒருத்தர் இந்த மாதிரி பேசுற விதமே நன்னா இருக்கு. இப்ப ஏற்பட்ட பகவான் புராதனஹா பிரம்மஸ்வரூபம், இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ணவன் தானே இவன். இவன் மதுரால பிறந்தது ரொம்ப மதுரை செஞ்ச பாக்கியம், துவாரகை எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கு, இவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற பெண்கள்லாம் எத்தனை புண்ணியம் செஞ்சிருக்கா, இவனும் அவளை வந்து அவ்வளவு சந்தோஷமா கொடுத்த நடத்திட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறான். ஏவம் விதா கதந்தீனாம், இந்த மாதிரி ஏவம் விதாக கிரக இப்பேற்பட்ட வார்த்தைகளை, ஏவம் விதாகங்கிறச்சு விசித்ராக கிரக பலவிதமான இந்த வார்த்தைகளை கதந்தீனாம் புருஷ யோஷிதாம் பேசுகின்ற அந்த புற யோஷிதாம், சாரி புற யோஷிதாம் அந்த ஹஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய ஏவம்விதாக கிரக இப்பேற்பட்ட வார்த்தைகளை நிரீக்ஷணேன அபிநந்தன்னு அப்படியே ஒரு பார்வை பார்த்து இவ பேசுறது எல்லாம் என்னமோ இவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நிரீக்ஷணேன அபிநந்தன்னு ரைட் அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாரையும் பார்த்தாராம். பார்த்துட்டு சஸ்மிதேன புஞ்சிரிப்புடன் ஹரிஹி யயம் கண்ணன் கிளம்பினான். எல்லா ரைட்டு தான் அப்படின்னு அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் அப்ரூவல் மாதிரி அது. இவன் மாட்டுக்கு எதையோ ரூமர் பேசிக்கிறா, கண்ணன் வந்து கண்டுக்கவே இல்லையேன்னு இல்லாத எல்லாரையும் அப்படி ஒரு பார்வை பார்த்து நீங்க பேசுறது ரைட்டு தான் ஒரு அப்ரூவல் கொடுக்குற மாதிரி அபிநந்தன் அதை வந்து கொண்டாடிண்டே ஹரிஹி சஸ்மிதேன யயவ் கிளம்பினார். அஜாத சத்ருஹு பிரதனாம் கோபீதாய மதுத்விஷா பரேபிய சங்கிதா ஸ்னேகாது பிராயுங்க சதுரங்கணி. அஜாத சத்ருஹு யுதிஷ்டர் இருக்காரு, அவர் வந்து கொஞ்சம் கவலைப்படுறாரு, அங்க என்னடா இது தனியா இவன் போறானே கண்ணன், அதனால நம்ம வந்து ஒரு பெரிய சேனையை அமைச்சிருவோம் அவனோட கூட அவனுக்கு பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாராம் கூட பெரிய சேனைய. ஒரு ஒரு வயசானவா போகரிச்சு கூட வந்து ஒரு சின்ன குழந்தைய நீ பாத்துக்கோ பாட்டி அப்படின்னு சொல்லி அனுப்புறோம் இல்லையா அந்த மாதிரிங்கிற ரொம்ப அழகா. சோ அஜாத சத்ருஹு யுதிஷ்டிரன் பிரிதனாம் தன்னுடைய சேனையை, சதுரங்கிணீம் பிரிதனாம் நான்கு அங்கங்களை கொண்ட சேனையை, ரத கஜ துரக பதாதி அத்தனை சேனைகளையும் கோபீதாய, கோபீதாயன ரக்ஷணாய, கோபயதி அதுல இருந்து ஃபார்ம் ஆன வேர்டு இது, கோபீதங்கிறது ரக்ஷணம்னு அர்த்தம், கோபீதாய ரக்ஷணாய மதுத்விஷா ரக்ஷணாய, அத கண்ணனுடைய மதுனுடைய மது அரக்கனை கொன்ன அந்த கண்ணனுக்கு இவர் வந்து சேனையை அனுப்புறாராம் ரக்ஷணாய. என்ன ஒரு கான்ட்ராஸ்ட் பார்த்தா, மதுத்விஷா மது அரக்கனுடைய எதிரியான கண்ணனுக்கு கோபீதாய அவனை ரட்சிப்பதற்காக, ஏ பரேபியா சங்கிதா மத்தவன் எவனாவது ஒருத்த வந்து இவனை அடிச்சுட போறானே அப்படின்னு சங்கிதா பயந்து கொண்டு யுதிஷ்டிரன் அனுப்புறாராம். அஜாத சத்ருஹு பரேபியா சங்கிதா சன்னு
ஸ்னேகா அது ஒரு ஸ்னேக காரணமாக பிரிதனாம் தன்னுடைய சேனையை பிராயுங்க்த அனுப்பிச்சார். இதோட இருக்கட்டும். ஆனா ஸ்வாகீஷா எஸ்யவதனே லக்ஷ்மீர் எஸ்யஜ வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருஸிம்ஹம் அஹம் பஜே.